கோவையில் மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் துவக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக் என்ற மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் மருத்துவமுறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் கிளை தற்போது கஸ்தூரிபா நினைவு வைத்தியசாலையில் துவங்கப்பட்டது. இதில் பாரதிய வித்யாபவன் தலைவர் கிருஷ்ணராஜ் பானவராயர் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், வேத ரிஷிகளின் ஆய்வையும் இன்றைய நவீன மருத்துவத்தையும் கலந்துதான் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே இதுபோன்ற மருத்துவமனை இல்லை. துணிச்சலான முடிவெடுத்து செயற்கரிய காரியங்களை செய்ய சிலரால் மட்டுமே முடியும். லாப நோக்கில்லாமல் துவங்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனை. தனது பணத்தை மக்களுக்காக செலவு செய்யும் மனிதர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்றார். இதனைத் தொடர்ந்து மிராக்கிள் மருத்துவமனை தலைவர் மாணிக்கம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கொரோனா காலத்தில் மிராக்கிள் என்ற வைட்டமின் சி பானத்தை இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளுக்கு வழங்கினோம். மைட்டோகாண்ட்ரியா என்ற உயிரணு நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் 2000 முதல் 20000 வரை இருக்கும். அவைகளே நமது உடல் நலனை தீர்மானிக்கின்றன. இந்த செயல்பாட்டில் குறைபாடு இருந்தால்தான் நோய்கள் நம்மை தாக்கும். பழங்காலத்தில் சித்தா மூலம் உயிரணுவுக்கு ஊட்டம் வழங்கப்பட்டது. அதனை அறிவியல் ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இந்த மருத்துவமுறை தொடங்கப்பட்டது. அனைத்து விதமான நோய்களுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வைட்டமின் சி, மெக்னீசியம், அயோடின் உள்ளிட்ட மூலக்கூறுகளுடன் ஊட்டம் அளிக்கப்படுகிறது. அனைத்து வித நோய்களுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வர் ரவீந்திரன், மிராக்கிள் மருத்துவமனை மருத்துவர் அருள் கந்தசாமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று காலையில் மிராக்கிள் வெல்னஸ் கிளினிக்கை கோவை நகரத்தில் திறந்து வைத்தோம். திரு கிருஷ்ணராஜ் பானவராயர் அவர்கள் சிறப்பு செய்து எங்களுக்கு சிறப்பு செய்தார்கள். இதில் வந்து மெயினாக வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுறது வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லி நம்முடைய உடம்பில் ஒவ்வொரு செல்லுலேயும் 200 முதல் 20000 மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அதனுடைய செயல் தான் நம்முடைய செயல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நலன் எல்லாமே அதனால தான் இருக்குது. இப்போ எந்த ஒரு நோய் எடுத்துக்கொண்டாலும் அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து தன்னுடைய செயல்பாட்டில் குறைபாடு உள்ளதுனால தான் வருது. இது வந்து மெட்டபாலிக் மெடிசன் என்று சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இதை மெட்டபாலிக் மெடிசன் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம பழைய காலத்தில் சித்தா மற்ற ஆயுர்வேதாலும் இந்த உயிரினுக்கு ஊட்டம் கொடுப்பது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இப்பொழுது முது புதுமையான ஒரு முறையில், அதாவது இந்த சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்கிற மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகளின் பின் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல விளைவுகள் இருப்பதனால் இதை கோவைக்கும் சென்று சேர்க்கலாம் என்று இப்பொழுது இந்த கிளினிக்கை ஆரம்பித்தோம். ஒரு கேன்சர் பேஷண்ட் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டோம்னா ஒரு நாள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரும். 2000 to 3000 ரூபா வருங்க. அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் 2 நாள் வச்சுட்டிங்கன்னா 6000 ரூபா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 24000 ரூபா கிட்ட வருங்க. ஒரு 3 மாதங்கள் அவர்கள் இருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கீமோவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கீமோவே 2 லட்சம் 3 லட்சம் வருது. அது 40 சைக்கிள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்து புற்றுநோய் எடுத்துக்கொண்டால் கீமோ இல்லை, ரேடியேஷன் கிடையாது, அறுவை சிகிச்சை கிடையாது, இது எதுவுமே இல்லாமல் நம்முடைய உடம்பின் சக்தியை வச்சு அதை நாங்கள் இதற்கு கூடப்படுத்துகிறோம். அதனால் செலவுகளை பார்க்கும்பொழுது மிகவும் கம்மி, மற்றும் பக்க விளைவுகளும் மிகவும் கம்மி. அதாவது இந்த முடி விழுகிறது, மற்ற உடம்பு வீக்காக போகிறது, அது எதுவுமே இருக்காது. அதே போல் நான் இருதய நோய்க்கோ இல்லை எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இதை சரி செய்ய முடியும்.